பேட்டர் ஃப்ரைடு இது சொன்னேன்ல சிக்கன் சொன்னேன்ல அதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு ஹாஃப் கப் போல் மைதா மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அந்த கிறிஸ்பினஸ்ஸுக்கு வேண்டி. ஓகே, அதுக்கப்புறம் பெப்பர். ஓகே, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதில் வந்து உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டீஸ்க்கு பண்ணுறதுனால கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபோர்க் எடுத்துக்கிறேன். ஸோ இதை சும்மா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பால் பால் ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இசை குயில் எங்க வீட்டோட இசை குயில் பாத்துக்கோங்க. இசை குயில் வாடி சேரும் கோமாளி, வாடி சேரும் கோமாளி. சதீஷ் தயவு செஞ்சு நீ பாடாதேன்னு சொல்லிட்டு போறோம். இங்க பாருங்க பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, இப்ப ஃப்ரை பண்ணிடலாம். ஆமா, மகி குட்டிக்கு அதுல ஒரு கண்ணு. ஆயில் ரொம்ப ஹீட் ஆயிட்டுன்னு ஆஃப் பண்ணி போட்டேன். ஸோ நம்ம பேட்டர் ஃப்ரை பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் போன்லெஸ் பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த பேட்டரில் ஒரு டிப்பிங் பண்ணிட்டு எக்ஸஸை வந்து இப்படி வடிய விட்டுட்டு ஹாட் ஆயிலில், எப்பவுமே ஆயிலில் போடும்போது இப்படி போடணும், இப்படி போட்டுறக்கூடாது, அந்த சைட் உங்களுக்கு அந்த சைட் தான் போடணும். ஏன்னா ஆயில் வந்து அப்போ தான் அந்த சைட் தெரிக்கும். ஸோ இது வந்து போன்லெஸ் பிரஸ்ட்னால ரொம்பலாம் நேரம் ஆகாது, ஒரு 3-4 மினிட்ஸ் அவ்வளோதான். 3-4 மினிட்ஸே மேக்ஸிமம் தான், ஒரு 3 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ ஃப்ரை ஆனோன்னு கணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சிக்கன் ஃப்ரை ஆகிட்டே இருக்கிற டைமில் இங்கே ஏர் ஃப்ரையரில் பிரைட்னஸ் ஓவராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஸோ ஹோம் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடியாக இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கூல் ஆகட்டும், அதுக்கடையில் நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை ஆயிடும். ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. என்ன யாரு வாரே? ஸோ நல்லா கிறிஸ்பி ஆயாச்சு, எடுத்துடலாம். கிட்டத்தட்ட பார்த்தா ஃபிஷ் அண்ட் சிப்ஸில் உள்ள ஃபிஷ் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுதான் பேட்டர் ஃப்ரைட் சிக்கன், எடுத்துடலாம். ஸோ ஃப்ரை ஆகட்டும், இங்கே பாருங்க. ஸோ நம்மளோட சிக்கன் பேட்டர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க, சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட சீஸ் சாஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரைஸ், ஹோம் ஸ்டைல் ஃப்ரைஸ். இதுக்கு ஏர் ஃப்ரையரில் பண்ண ஹோம் ஸ்டைல் ஃப்ரைஸ்.
நம்மளோட பேட்டர் ஃப்ரைட் சிக்கன். ஓகே, இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ஆனால் வீட்லேயே.